அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து எண்ணியல் பார்க்க போகிறோம். எண்ணியலில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, -3/5 என்ற எண்ணின் கூட்டல் எதிர்மறை டேஷ் ஆகும். அதாவது கூட்டல் எதிர்மறை என்ன என்ன, இது ரெண்டே கூட்டுனா உங்களுக்கு வந்து ஆன்சர் 0 வரணும். இப்போ நீங்கள் -3 இருக்கு பை 5+ இது கூட எதை கூட்டுனா 0 வரும். இங்கே வந்து ஏற்கனவே சைன் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் கூட சைன் கூட கூட்டணும்னா உங்களுக்கு பிளஸ் கூட்டணும். ஓகேவா? இந்த பிளஸ் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே 3/5 இருக்கு. ஸோ 3/5 இங்கே நீங்கள் கூட்டினீங்கன்னா 3/5 இதை வந்து என்ன பண்ணுவோம், -1 கூட்டினாங்கன்னா 0. அதே மாதிரி இந்த நம்பர் கூட தலையில் கூட்டும்போது 0 வரும். ஸோ ஆன்சர் 3/5, ஆன்சர் சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து கீழ்கண்ட எண்களில் முழு கன எண் எது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 125, 36, 75, 100. இப்போ 100 பிரச்சனை நடக்கும், 100 = 10×10. ஓகேவா? இதே 125 பிரச்சனை நடக்கும்னா 5×5×5. நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த 3, 5 கணனால என்ன 3 இது இருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் 2/5 + 4/9 = எவ்வளோன்னு தெரியாது. நீங்கள் ஆன்சரை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள், 5 அந்த எண் வகுப்படணும், 9 வகுப்படணும். இப்போ 5 வகுப்படுதா, இது 23 கிடையாது, 9 வகுப்படாது. ஸோ இது ஆன்சர் கிடையாது. இது 5 வகுப்படுது, 9 வகுப்படுது. ஸோ ரிமைனிங் எந்த நம்பருமே 5 or 9 சேர்த்து வகுப்படலை. அப்போ என்னவா இருக்கும், இது ஆன்சர் வந்து 38/45 தான் இதோட ஆன்சர். இதை நம்ம நார்மலாக பார்த்து எப்படி பார்க்கலாம்னா, 5 and 9 உள்ள எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5×9 = 45. ஓகேவா? இப்போ இந்த 2 இருக்குது, 2 எத்தனையால் பெருக்குனா உங்களுக்கு வந்து 45 வரும், 9 பெருக்கணும். ஸோ 9×2 = 18+ இந்த 4 இருக்குது, 4 எதை கொண்டு பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வரும், 5 கொண்டு. 5×4 எவ்வளோச்சு, 20, 20+18, 38/45. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து இது என்னென்னு பார்ப்போம், 1 - 1/2 + 3/4 - 1/4 = எவ்வளவு ஆன்சர் என்ன நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம வேறு எதுவுமே பண்ணணும், 1 அரை கழிச்சனா இருக்கும், 1 - 1/2 பார்க்காம 1 அரை கழிச்சுன்னா ஆஃப் இருக்கும், ஒரு ஆஃப். இப்போ இங்கே இருக்குது, பொதுவாக 4 இருக்குது, ப்ளஸ் 4 உள்ள என்ன இருக்கு, 4 காமன் எடுத்துட்டிங்கன்னா 3 - 1 = 2/4. ஸோ ஒரு 2, 2 இங்கே ஒரு 2, அரை ப்ளஸ் அரை எவ்வளவு 1, இதுதான் அதோட ஆன்சர். அப்புறம் நீங்கள் வந்து